விடாமுயற்சியும் மன உறுதியும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமா இருக்கிற ஒரு வெற்றி வீரனோட உண்மை கதையை தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன் கரோலி டெக்காக்ஸ் நீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்கன்றது சந்தேகம்தான் ஆனா இவரோ ஹங்கேரி நாட்டில் ஒரு தேசிய ஹீரோ இவரோட கதையை கேட்ட பிறகு நீங்களும் இவரை மறக்கவே மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ராணுவத்தில் இருந்த கரோலி டெக்காக்ஸ் ஒரு பிரபலமான துப்பாக்கி சுடும் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இவர் தங்கப்பதக்கம் வெல்வார்னு எதிர்பார்க்கப்பட்டது அதற்காக இவரும் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாரு அப்படி ஒரு நாள் சக வீரர்களோடு பயிற்சி எடுக்கும்போது ஒரு கையெறி குண்டு தவறுதலா வெடித்து இவரோட வலது கை சிதறி போயிடுச்சு துப்பாக்கி சுடுவதில் வலது கை எந்த அளவுக்கு முக்கியம்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேல மருத்துவமனையில இருந்த டகாக்ஸ் தன்னோட கனவுகள் கலைந்தத நினைச்சு கலங்கி போனார் அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எல்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு இப்படி நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாம பேசியிருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருபோதும் தன்னை வீழ்த்திவிட முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட கரோலிட்ட காக்ஸ் தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று இடது கையில சுடுவதற்கு பயிற்சி எடுக்க திட்டமிட்டார் மாத கணக்குல அவரே இடது கையால் சுடுவதற்கு பயிற்சி எடுத்துட்டாரு யாரும் அவரோட நம்பிக்கையை குறைக்க கூடாது என்பதற்காக வெளி உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தாமையே இருந்தார் பல வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஹங்கேரி நாட்டில் நடந்த தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில தான் அவரை பார்க்கவே முடிஞ்சது அங்கிருந்த சக துப்பாக்கி சுடும் வீரர்கள் அவர் இந்த போட்டியை பார்க்க நேரில் வந்ததற்கு பாராட்டினர் ஆனா கரோலி டக்காக்சோ நான் இந்த போட்டியை பார்க்க வரல நான் இந்த போட்டியில பங்கேற்க வந்தேன் என்று சொல்லி அங்கிருந்த எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார் அந்த போட்டியில அவர் வெற்றி பெறவும் செய்கிறாரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல லண்டன்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பின்லாண்டில் நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைக்கிறார் வெற்றியாளர்கள் அனைவரும் அவங்களோட பாதையில என்ன நேர்ந்தாலும் முடங்கி ஃபீனிக்ஸ் பறவை போல விழுந்த வேகத்துல உடனே எழுந்திருக்க நினைப்பாங்க சண்டை போட்டியில ஒரு வீரன் எதிராளியால் தாக்கப்பட்டு விழும்போது தோற்றவராகி விடுவார் அதே மாதிரி தான் தகாக்சும் விபத்து நடந்து அவரோட வலது கை பறிப்போன பிறகு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரே ஒரு தான் எடுத்துட்டாரு வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா வெற்றியாளர்கள் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வைதான் தேடுவாங்க ஆனா தோல்வியாளர்களோ அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க பார்ப்பாங்க வீழ்வது தோல்வியல்ல விழுந்தே கிடப்பது தான் உண்மையான தோல்வி அதனால அடுத்த முறை நம்ம விழும்பொழுது கரோலி டக்காக்ஸ் மாதிரி அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சு வெற்றியாளர் ஆகணும்